ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் என்கிட்ட ரெண்டு கொஷினை மாற்றி கேட்டிருந்தாங்க. அப்படி என்ன ரெண்டு கொஷின் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 ரிட்டனு, ரெண்டாவது கொஷின் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த்து ஆனிவர்சரி ஸ்பெஷல் ரெடி பண்ணிருக்கேன் MP40. இந்த ரெண்டு MP40 எப்போ தான் ப்ரோ வரும் சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு பல பேர் கேட்டிருந்திருக்கீங்க. இந்த ரெண்டு MP40 பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால சொல்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. ஸோ தட் அவங்களுக்கு பண்ண அப்டேட்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசு வந்துருங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுக்கு குட் மார்னிங். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே நம்ம இந்த ஒரு ஃபிஃப்த்து ஆனிவர்சரி ஸ்பெஷலாக ரெடி பண்ணப்பட்டு இந்த ரோஸ் MP40 ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு MP40 எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டபுள் டேமேஜுங்க, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ். இந்த எபிலிட்டி மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. நான் எதுக்காக சொல்லிட்டு அடுத்து நான் சொல்கிறேன். இந்த ஒரு MP40 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபிஃப்த்து ஆனிவர்சரி ஸ்பெஷலாக தான் பார்த்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. போன வருஷம் நமக்கு ஃபோர்த்து ஆனிவர்சரி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு தாம்சன் ரெடி பண்ணியிருப்பாங்க, உங்களால் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் MP40 வந்திருக்குங்க. இந்த MP40 பொறுத்த வரைக்கும் நமக்கு லீக்கஸ் சைட்லேருந்து கிடைக்கப்பட்ட அப்டேட் படி பார்த்தீங்கன்னா, முக்காவாசி ஒரு ஃபேட்ரு வேலை தான் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் ஈவெண்ட்டை மட்டும் ஒன்று கன்ஃபார்ம் ஆகல. பட் ஃபிஃப்த் ஆனிவர்சரி முடியறதுக்குள்ளே இந்த ஒரு MP40 பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே அப்டேட் பண்ணுறாங்க சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எத்தனை பேர் இந்த MP40 எடுக்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இது வரத்து கன்ஃபார்முங்க. டேட் மட்டும் கன்ஃபார்ம் மட்டும் சொல்கிறேன். பாசிபிள் ஈவெண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபேட்ரு வில் ரைட்டாக இந்த MP40 முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு கோப்ரா MP40 மேட்ருக்குள்ளே வரலாம். கோப்ரா MP40 எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, ரீலோட் ஸ்பீட் மைனஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 ரீலோட் ஸ்பீட் மைனஸ், ஃபிஃப்த்து ஆனிவர்சரி ஸ்பெஷலாக ரெடி பண்ணப்பட்ட MP40 பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ். அதாவது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே எபிலிட்டி தாங்க, அதுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, இதுக்கு ரீலோட் ஸ்பீடு. இப்போது நிறைய பேருக்கு டவுட் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி ஏகே ரிட்டர்ன் வந்துச்சுல ப்ரோ, அதேமாதிரி MP40 ரிட்டர்ன் வருமா, அப்படி வரத்தான் ஒரு கன்ஃபார்ம் டேட் சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கோப்ரா MP40 ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த்து ஆனிவர்சரி ஸ்பெஷலாக வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மிங்க. இதுக்கான ரீசன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ தான் எவல்யூஷன் M1007 வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா முடிவதற்கு கோப்ரா MP40 இறக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஸ்பெஷல் ரெடி பண்ண MP40 கோப்ரா MP40 எபிலிட்டி பார்த்தீங்கன்னா சேம். இப்போ கோப்ரா MP40 ரிட்டர்ன் விட்டால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோப்ரா MP40 தான் எடுப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கர்நகரை விட மாட்டால் நமக்கு லீக்கேஸ்லேருந்து கிடைக்கப்பட்ட அப்டேட் படி இந்த ஃபிஃப்த் ஆனிவர்சரி முடிவதற்கு நம்ம கோப்ரா MP40 மேக்ஸிமம் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஒரு ரோஸ் MP40 தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கோப்ரா MP40 வெயிட் பண்ணுறீங்கன்னா இதை நான் பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டேன். இல்லை ப்ரோ, கோப்ரா MP40 கனவுனா நீங்கள் வந்து இந்த ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக ரெடி பண்ணப்பட்ட MP40 எடுங்க தான் நான் சொல்லுவேன். எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோப்ரா MP40 எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் ஆகும், அது கூட நீங்கள் எடுத்துடலாம். பட் அது நீங்கள் லெவல் 4 போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2000 ஃபுல் மேக்ஸ் பண்ண 8000 எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 8000 9000 டைமண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கன்னை ஃபுல் மேக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இது இந்த MP40 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை எடுத்தால் போதும். நான் சொல்கிறது கரெக்டாக மட்டும் ஓப்பனிங் கமெண்ட் சொல்லி பண்ணி, ஏன்னா பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ், அதுக்கு ரீலோட் ஸ்பீட் மைனஸ், மற்றபடி பவரில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. கோப்ரா MP40 மேக்ஸ் பண்ணால் கொஞ்சம் க்ளூவாலுக்கு அகேன்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டேமேஜ் தர ஒத்துக்கிறேன். பட் பவர் படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அதனால் சொல்கிறேன், நீங்கள் கோப்ரா MP40 எடுத்து தீர்ணும் இருந்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, இந்த MP40 எடுத்துகிட்டு அந்த ஆசையை தீர்த்துக்கணும் தான் சொல்லுவோம். எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் சேம் தான், லைட்டாக மைனஸ்டாக மாற்றிருக்கானுங்க. ரைட்டாக இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோப்ரா MP40 பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் இப்போ வரதுக்கு வாய்ப்பில்லை. இந்த ஒரு MP40 வந்து போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வரக்கூடும் லீக்கஸ்க்குனு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போலாம் கேமில் நம்ம முள்ளங்க எப்போ எது கொண்டு வரானுங்க நமக்கு தெரில. ஒரு வேலை இன் கேஸ் கோப்ரா MP40 வராமல் அப்டேட் கிடச்சா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற. பட் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி கேட்டு யாரும் இன்சப்படலாம். இது கொஸ்டின் பற்றி வந்து நம்ம பேசிட்டுப்பா ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல. இந்த வீடியோ எதுவும் முடிச்சிக்கல, அதே மொக்க போட தேவை. இந்த வீடியோ கைஸ் இவங்க பிடிச்சி எனக்கு இந்த வீடியோ பிடிச்சி யூஸ் பண்ணால் மறக்க முடிச்சு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோப்ரா MP40 கோஸ் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை கைஸ்.